ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்கு நாம் கடன் செல்வோம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக, ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. பயபக்தியோடு கூட நம்முடைய இல்லத்திலே தெய்வ செய்தியை நீங்கள் கவனமாய் கேட்டுக்கிட்டு சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகும். அது மாத்திரமல்ல, குடும்பங்களில சமாதானத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட நான் இந்த நாளிலே இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மளோடு பேசுவார், நம்மளுடைய காரியங்களை பொருட்படுத்திக் கொள்வார். ஆவியானவர் எல்லாருடைய இருதயங்களையும் இந்த வார்த்தையை அவர் அப்படியாக செயல்படும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. இதனாலும் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வதான தலைப்பு வாயும் வார்த்தைகளும் என்கிறதான தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் வேத புஸ்தகத்திலே நம்முடைய அவைகளை குறித்து சில இடங்களில முக்கியத்துவப்படுத்தி பேசியிருக்கிறார், வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார், வசனத்தின் மூலம் உணர்த்தி இருக்கிறார். வாயை குறித்தும் நாவை குறித்தும் மிக முக்கியமாய் ஆண்டவர் வேதத்திலே நமக்கு குறித்து சொல்லியிருக்கிற காரியத்தை இதனால நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில சொந்தரச்சராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாயுடைய வார்த்தைகளிலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நம்மளுக்கு எச்சரிக்கின்றது. அந்த வேத வசனங்களை ஆழமாய் நாம் அறிந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். வேதம் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று சொல்லி நம்மளுக்கு திட்டமாய் வேதம் சில வார்த்தைகளை அறிவுறுத்தி கூறியிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் தியானித்தோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நமக்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நான் வாஞ்சுகிறேன். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து எப்பொழுதாம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு நாளிலே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பேசும் வார்த்தைகள் கூட கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு பிரியமான ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளே, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்பி வைக்க வேண்டியது அவசியமா இருப்பதனாலே மிகவும் ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையிலே பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு எச்சரித்து சொல்வதை பார்க்கின்றோம். அதனால இந்த நாளிலே எந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்களோடு ஒப்பிட்டு வேத வசனம் எதை நமக்கு பதிவு பண்ணி சொல்லி இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கடந்து சொல்றோம் என்று சொன்னால் நமக்கும் எனக்கும் புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் வாஞ்சித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவது, பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கும் பேசக்கூடாத வார்த்தைகள் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையிலே பேசக்கூடாத வார்த்தைகளை எச்சரித்து சொல்லி இருக்கிறது. வீணான வார்த்தைகளை பேசி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் சாட்சியை கெடுத்து விடாதபடி கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சத்திய வசனம் அதிகமையா அதிகமாய் நமக்கு போதிக்கின்றது. அந்த காரியத்தை குறித்து இன்று கொஞ்சம் ஆழமாய் தியானித்து அவருடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. யாக்கோப்பொழுதின் நிருபம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 3வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் நமக்கு போதிக்கின்றது. வாசிக்கலாம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானதை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது, என்று சொல்லி அந்த நாவு சின்னதாக இருந்தாலும் ஒரு நெருப்பை உதாரணப்படுத்தி வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. சின்ன வார்த்தை, பெருமையான வார்த்தைகள் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிந்து போகத்தக்கதாக அந்த வார்த்தை அமைந்துவிடும். பெருமையான வார்த்தையினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. பெருமைக்கு தேவன் என்ன செய்கிறாராம், எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி
நமக்கு வேதம் சொல்கிறது. பெருமையான வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் கடன் வந்து விட்டு சொன்னால் நம்மளை யாரும் ஒருபோதும் மதிக்க மாட்டாங்க, பெருமை பிடிச்சவையா அப்படின்னு சொல்லி அநேகர் நம்மளை திட்டுவார்கள். அது கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெருமையுள்ள வாழ்க்கை வாழ்வதோ இல்லை பெருமையுள்ள பேச்சு பேசுவதோ இல்லை பெருமையான காரியங்களை செயல்படுத்துவதோ கிறிஸ்தவர்களுக்கு ஆகாத ஒரு காரியம். அதனாலே நாம் எச்சரிக்கையாக இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளை பெருமை வார்த்தை பேசாதபடி நம்ம என்ன செய்யணுமா, கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்திலே 29:23 சொல்லுகிற வாசிக்கலாம். 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை, அகந்தையான பேச்சுகள், பெருமையான பேச்சுகள், உயர்வான பேச்சுகள், தன்னை உயர்த்தி பேசுறதான காரியங்கள், இவை எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுமா, அவனை தாழ தள்ளும், ஒருபோதும் உயர்வடை செய்யாது. தாழ்ந்தவனை தேவன் என்ன செய்கிறாராம், உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த வாழ்க்கை இந்த நாட்களிலே நம்முடைய பேச்சுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பெருமையுள்ள பேச்சுகளை பேசி பேசி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை பாழாக்கி விடாதபடி, சாட்சியின் வாழ்க்கையை பாழாக்கி விடாதபடி நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாய் வேதம் என்ன சொல்கிறது, வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. முதலாவது பெருமையான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியம், 1 Samuel 2:3 இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. அகந்தையான பேச்சுகள், மேட்டிமையான பேச்சுகள். அங்கே அண்ணால் ஆண்டவரிடத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவளுக்கு கிடைத்ததான ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக அவள் சொல்கிறதான ஒரு வார்த்தை அகந்தையான பேச்சு, மேட்டுமையான பேச்சு, இவைகளை நீங்கள் பேசாதிருங்கள் என்று சொல்லி, குறை சொல்லி பேசாதிருங்கள், ஒருவருடைய மனதை புண்படுத்தும்படியாக பேசாதிருங்கள். அகந்தை மேட்டிமை வைத்து பேசிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்ம எப்பொழுதும் பிரியமாய் இருக்க மாட்டார். அதுதான் நம்மளுக்கு வார்த்தையை குறித்து நமக்கு எச்சரிக்கை சொல்கின்றார். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் என்ன செய்கிறாராம், கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார், கணக்கு வைத்திருக்கிறவராய் இருக்கிறார், கேள்வி கேட்கிறவராய் இருக்கிறார், நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக இந்த பேசக்கூடிய வார்த்தைகளிலே கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்திய வசனம் நமக்கு அதிகமாய் போதிக்கின்றது. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 6:16-17 வித்தியாக நம்ம சொல்கிறது. நீதிமொழிகள் 6:16-17 வாசிக்கலாம். ஆறு காரியங்களை வெறுக்கின்றார் ஆண்டவர், ஏழும் அருவறுப்பானவை. அவையாவன மேட்டிமையான கண், என்ன சொல்லுதா, மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை என்று அதுல மேட்டிமையான பார்வையுள்ள வார்த்தைகள் ஆண்டவர் வெறுக்கிறதான ஒரு காரியம். திட்டமாய் அவர் சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார், ஆறு காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார், ஏழாவது காரியத்தையும் ஆண்டவர் வெறுக்கின்றார். அதுல முதலாவது மேட்டிமையான கண், மேட்டிமையான பேச்சு, பொய் பேச்சு, இவைகளை என்ன செய்கிறாராம், தேவன் வெறுக்கிறார். அன்பின் தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலே வார்த்தைகளை சரியாக யோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வார்த்தையினாலே நம் அநேகரிடத்திலே கெட்ட பிள்ளையாய் பேரெடுத்து விடுவோம். அதனால தயவு செய்து வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கொஞ்சம் சிந்தித்து நாம் இதை பேசுவது சரிதானா, இது ஆவியானவருக்கு பிடித்தமான வார்த்தை தானா என்று சொல்லி நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறமாக வாயில வார்த்தைகளை பேசினோம் என்று சொன்னால் தேவனுக்கு அது பிரியமாயிருக்கும். அதாவது பெருமையான பேச்சுகளை நாம் மாற்ற வேண்டும், அகந்தைய மேட்டிமையான பேச்சுகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்ததாக
சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 75 நாளை வாசிக்கலாம். 75 நாலாவது வசனம், வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீர்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதீர்கள் என்றும் சொன்னேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், வீம்புக்காரரை பார்த்து வீம்பு பேசாதீர்கள். கிறிஸ்தவர்களே அநேக பேர் வீம்பு பேசுவதை பார்க்கின்றோம். வீம்பான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், ஒருவரை குறைத்து குறை சொல்வதில் சந்தோஷப்படுகிறார்கள். உலகத்துக்குரிய மனிதர் கூட சில வார்த்தைகளை பேசும் பொழுது கவனித்து பேசுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோ கூசாமல் வாயின் வார்த்தைகளை பேசுவதை பார்க்கின்றோம், மறைமுகமாக பேசுவதை பார்க்கின்றோம். மிக வேதனைக்குரிய காரியம். ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரித்து சொல்கின்றார், வீணான வார்த்தைகள் என்னுடைய வாயிலே பேசக்கூடாது, அளப்பக்கூடாது என்று சொல்லி. வீண் வம்பு வார்த்தைகள், உங்களுடைய இருதயங்களை வேதனைப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசி மறைமுகமாகவோ நேரடியாகவோ வஞ்சக புகழ்ச்சியோடு கூட பேசி அநேகரை வேதனைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஐயா, இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள். நாம் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்து சரியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு வாழ்க்கையில சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிற காரியமாய் இருக்கும். ஆனால் மிக மிக ஜாக்கிரதையாய் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறான காரியம், வாயின் வார்த்தைகளே கவனம் அவசியம், வீம்பு வார்த்தைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வேத வார்த்தையின் மூலமாக சத்தியத்தை திட்டமாய் சொல்லி என்ன செய்கிறாராம், நம்மளுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் வார்த்தையை தான் தெளிவாக பிரசங்கிக்கிறதான் இந்த காரியத்தை சற்று நன்றாக ஆராய்ந்து இருதயத்திலே பதித்து வைத்து தம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வார்த்தையின் மூலமாக கேட்கிறதான எச்சரிப்பின் சத்தத்தை சரியாய் கடைபிடித்து வீம்பு வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சஞ்சலத்தை உருவாக்குறதான வார்த்தைகளை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு பங்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நான்காவது ஒரு காரியம் வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5:37 நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ள காரியத்தை உள்ளபடி பேசுங்கள், இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சி நம்ம ஏதாவது பேசணும் மார்க்கம் என்று சொன்னால் ஒரு காரியத்திற்கு ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கும். அந்த பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய்யை சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்படியாக பொய்யுக்கு மேலே பொய்யை, வட்டிக்கு மேலே வட்டி ஏறி போவது போல நம்முடைய வாயின் வார்த்தை என்ன செய்யுமாம், ஒரு காரியத்தை மறைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், பல பொய்களை நாம் செய்ய சொல்லுகிறவர்களாய் நாம் கடந்து செல்கிறோம். அதனாலே இந்த நாளில் நாம் என்ன செய்யணுமா, பார்த்த காரியத்தை பார்த்தபடி உள்ளதுதான், நடந்ததுதான், அது உண்மைதான் என்று சொல்லி சரியான முறைப்படி நாம் பேசுவதற்கு என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ள வேண்டும். திட்டமாய் வேதம் சொல்கிறது, உள்ளதை உள்ளதென்றே பேசுங்கள், இல்லாததை இல்லை என்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நாம் என்ன செய்ய வேண்டுமா, இந்த வாழ்க்கையிலே உண்மையை மாத்திரம் பேசுவோம், உள்ளதையே பேசுவோம், நடந்த காரியத்தையே பேசுவோம். நாட்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பல காரியங்களை திரித்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சின்ன சம்பவம் தான் நடந்திருக்கும், அந்த சம்பவத்திற்கு கை கால்கள் மூக்கு எல்லாம் வைத்து பேசி அதை பெரிதாக்கி என்ன செய்கிறார்களாம், சஞ்சலத்தை படுத்தக்கூடிய காரியங்களை செயல்படுத்துகிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஜாக்கிரதையாய் நம்ம அதனால் இந்த சத்தத்தை கேட்கின்றோம். கவனமாய் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை, கவனம் மிக அவசியம். அந்த கவனமான வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிச்சயித்துக் கொள்ளலாம். அதனால தேவ பிள்ளைகளே, சரியான வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம் வேத வசனங்கள் மூலமாக. உதாரணத்திற்கு நீதிமொழிகள் 10:10
நீதிமணிகள் 10:19 இவ்விதமாய் சொல்கிறது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சொற்கள் மிகுதியினாலே, வார்த்தையின் மிகுதியினாலே, தேவையில்லாத வார்த்தையின் மிகுதியினாலே என்ன செய்யுமாம், அங்கே சொற்கள் மிகுதியினாலே பாவம் பிறக்கிறது என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, வார்த்தைகளை சுருக்கி உள்ள வார்த்தைகளை உள்ளபடி பேசி நாம் என்ன செய்வோம், வாழ்க்கையிலே கடந்து சென்றோம் என்று சொன்னால் பாவம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும். பாவத்தோடு நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது, பாவத்தோடு தேவன சமூகத்திலே அமர்ந்திருக்க முடியாது, பாவத்தோடு ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாது, பாவத்தோடு ஜெபக்கூட்டங்களிலே கலந்து கொள்ள முடியாது, குற்ற உணர்வுகளோடு கூட தெய்வ சமூகத்திலே காத்திருக்க முடியாது. இவையெல்லாம் தேவன் தருகிறதான எச்சரிப்பு. நாம் எப்படிப்பட்டதான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கான பிள்ளைகள் கிறிஸ்துக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே வாஞ்சித்தீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து இந்த வருகின்றதான இந்த வேத வசனத்தோடு கூட வருகின்றதான வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்து தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கொஞ்சம் பிரயாசப்படுவோம். பிரயாசப்படும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். என்ன சொன்னால், நம்மளோடு இருக்கிற ஆவியானவர் சரியான பாதையை நடத்தி செல்கிற ஆவியானவராய் இருப்பதனாலே இது சரி இது தவறு என்று சொல்லி நம்மளுக்கு உணர்த்தி காண்பிக்கிற ஆவியானவர் நம்மளோடு இருப்பதனாலே நம் தைரியமாய் ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே நான் எப்படிப்பட்டதான வார்த்தைகளை நான் பேச வேண்டும், எப்படிப்பட்டதான காரியங்களிலே நான் பேச வேண்டும், இது சரிதானா என்று சொல்லி ஆவியானவர்களுக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் நிச்சயமாய் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். அதிகமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லி இங்கே வேத வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. வீம்பு வார்த்தைகளை பேசாதிருங்கள், அதிகமான வார்த்தைகளை அளப்பாதிருங்கள், தேவையில்லாத வார்த்தைகள். சில பேர்லாம் சும்மா திட்டுவாங்க, தேவையற்ற வார்த்தையினால திட்டுவாங்க, அவசியம் இல்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி ஒருவரை மாத்திரம் வேதனைப்படுத்துவது மாத்திரம் இல்ல, மொத்த பேரை வேதனைப்படுத்தி விட்டுறாங்க. இந்த கண்மண் பிரியமானவர்களே, இதனாலே கவனம் நமக்கு மிக மிக முக்கியம். வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நாம் அவையை அவைகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். மிக மிக ஜாக்கிரதை. அடுத்ததாக இனி ஒரு வார்த்தையை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 12:36 நமக்கு சொல்கிறது, ஏற்கனவே நம்ம வார்த்தை வாசித்த வார்த்தை தான், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்கே வேத வசனம் நமக்கு திட்டமாக சொல்கிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், அவசியம் இல்லாத வார்த்தைகள், ஒருத்தரை குற்றப்படுத்தி பேசுகிறதான வார்த்தைகள், குறை சொல்லி பேசுகிறதான வார்த்தைகள், மறைமுகமாகவோ எதிரிடையாகவோ வேதனை உண்டாக்குறதான வார்த்தைகள், இவையெல்லாம் வீணான வார்த்தைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடு பேசுகிறேன். வீணான வார்த்தைகள் அவைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், தப்பி போகவே முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்தவர்களை ஏற்றுக்கொண்டாலும் இப்படிப்பட்டதான ஒரு சின்ன சின்ன காரியங்களிலே நாம் குறைவிட்டு போனவர்களை காணும் என்று சொன்னால் நரகத்திலே போய் வேதனைப்பட வேண்டிய அவசியமாக இருக்கும். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, சொல்லக்கூடிய வீணான வார்த்தைகளை, பேச்சுக்களை, தேவையற்ற பேச்சுகளை நாம் புறமே தள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளோடு கூட இருந்து அங்கே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வீண் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து விடக்கூடாது. அதனாலே தேவ பிள்ளைகள், எனக்கு அன்பின் பிரியமான பிள்ளைகள், வார்த்தைகளை பேசும் பொழுது தேவையற்ற வார்த்தைகளை பேசாதிருங்கள்,
அவசியமற்ற வார்த்தைகளை பேசாதிருங்கள். எதுவாக இருந்தாலும் அவசியமுள்ள காரியங்களை பேசுங்கள், சந்தோஷமான காரியங்களை பேசுங்கள். அநேக குடும்பங்களிலே சஞ்சலமும் தவிப்பும் வேதனை ஏன் வருகிறது என்று சொன்னால், வீணான தேவையற்ற வார்த்தைகளை அளப்போது நிமித்தமாக பயன்படுத்துவது நிமித்தமாக சஞ்சலங்கள் வருகின்றன, சமாதான குறைச்சல் கடந்து வருகிறது. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் தேவையற்ற வார்த்தைகள், தாய்க்கும் மருமகளுக்கும் தேவையற்ற வார்த்தைகள், காது கேட்டும் கேட்காமல் பேசுகின்ற வார்த்தைகள். கடைசியில் யாராவது ஒரு ஆள் சொல்லி, இந்த உங்க மாமியார் இப்படி பேசினாங்க, உங்க மருமக இப்படி பேசினாங்க என்று சொல்லி அந்த வார்த்தைகள் வெளியிலிருந்து வரும்போது இரண்டாக திரித்து வரும். அங்கே ஒரு முகத்தை ஒரு முகம் பார்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு சமாதான குறைச்சல் குடும்பத்துக்குள்ளே கடந்து வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். பேசும் பொழுது மிக மிக முக்கியமாய் நாம் சிந்திக்க வேண்டியது, வீண் வார்த்தைகளை பேசாதபடி எல்லோருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உருவதான வார்த்தைகளை பேசி பழகுவதற்கு வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். அதுவே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு காரியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பின் பிள்ளைகளே, இதனாலே நாம் எப்படிப்பட்டதான வார்த்தைகளை பேசி கிறிஸ்துவ வாழ்க்கையை கடந்து செல்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அது அந்த காரியத்தை நாம் அதிகமாக அபியாசப்படுத்துவோம். தேவன் நமக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அடுத்ததாக நீதிமொழிகள் 15வது அதிகாரம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ஞானத்தை பயன்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். மெதுவான பிரதியுத்தரம், அமைதியான பிரதியுத்தரம், ஒரு யோசனையோடு உள்ள பிரதியுத்தரம் என்ன செய்யுமா? உக்கிரத்தை மாற்றும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆனால் கடும் சொற்களோ சண்டையையும் சஞ்சலத்தையும் வேதனையையும் வரும். இதனாலே அநேக சண்டைகள் ஏற்படுவதை பார்க்கின்றோம். அநேகர் புறம்பாக இருக்கிறவர்கள் சில பேர் ஆயுதத்தை பயன்படுத்தி வெட்டுக்குத்து காரியங்களை எல்லாம் நடத்திக் கொள்கிறார்கள். இது என்னத்தை உருவாக்குகிறது என்று சொன்னால், கடும் சொற்கள் வாய்ந்து புறப்படுவதனாலே அவன் என்னை இப்படி பேசிவிட்டானே, அவன் இப்படி என்னை வேதனைப்படுத்தி விட்டானே என்று சொல்லி அந்த வார்த்தையை சிரித்து கொண்டு நாளடிலே பழிவாங்கக்கூடிய காரியத்தை கூட வாழ்க்கையில செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் கடுமையான சொற்களா இல்லாதபடி, அடுத்தபட இருதயத்தை கசப்பாக்குற வார்த்தைகளா இல்லாதபடி மென்மையான வார்த்தைகளை நாம் பேசுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையோ அவர் சொன்ன பிரகாரம் இல்லாதபடி கடுமையான சொற்களாய் பேசிக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? கடந்து செல்கிறோம். இருதயங்களை விசிறப்படுத்துதான வார்த்தைகள் அநேக இடங்களிலே நான் அனுபவித்திருக்கிறேன். பொறாமையின் நிமித்தமாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். சில பேர் காது கெட்ட மாதிரி பேசுவாங்க, சில பேர் காது கெட்டாமல் தூரமாக இருந்து பேசுவார்கள். எல்லாம் வேதனைக்குரிய காரியங்கள். கிறிஸ்துக்குள்ள நாம ஆவிக்குரிய பிள்ளையாய் இருப்பதனாலே பல காரியங்களை பொறுத்து போகிறோம். இதே மாதிரி ஊழியக்காரங்களுக்கு அதே மாதிரிதான். பலவிதமான கடும் சொற்களினாலே ஊழியக்காரனுடைய இருதயங்களை வேதனைப்படுத்துகிறார்கள். அவர் நமக்காக நன்மை செய்வதற்காக வேண்டி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அவருடைய ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நாமோ கடுமையான வார்த்தைகளினாலே, தேவையற்ற வார்த்தையினாலே ஊழியக்காரர்களை விசனப்படுத்துகிறார்கள். அவர்கள் சஞ்சலத்தோடு போவார்கள். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, சரி என்று படுகிற காரியத்தை நன்றாக யோசித்து மென்மையான வார்த்தைகளை பேசி அநேகரை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா? இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான என் அன்பின் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் எச்சரிப்பாய்
இந்த வார்த்தையை சொல்கிறேன், கடுமையான சொற்களை ஒருபோதும் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். வாயிலிருந்து வரதான வார்த்தைகள் அநேகரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தையாய் வரட்டும், அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையாய் வரட்டும், அநேகரை ஆசீர்வதிக்கிறதான வார்த்தைகள் கடந்து வரட்டும். அவர் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அப்படின்னு சொல்லத்தக்கதாக என்னுடைய வார்த்தைகள் சீமா இனிமையாயிருக்கிறது. அதை விடுத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசி, கடுமையான சொற்களை பேசி நாமும் வேதனைப்படுவது மாத்திரமல்ல கேட்கிறவர்களும் வேதனைப்பட்டு கோபப்படக்கூடிய காரியத்தை செய்யாதபடி இந்த நாளிலே நம்ம என்ன செய்யணுமா? கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனமாக எச்சரிக்கின்றது. அடுத்ததாக ஏழாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 27 இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் உன் வாய் அல்ல புரத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். உன் வாய் அல்ல உன்னை புகழட்டும் என்று சொன்னால் அடுத்தவன் உன்னை பத்தி புகழ்ந்து பேசட்டும். தனக்குரிய பெருமையை தானே நிறைய பேர் பேசுறதை பார்க்கணும்னா அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் பெரிய பணக்காரன், நான் ஒரு பக்திமான், நான் ஒரு ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன், நான் ஒரு பெரிய பிரசங்கியார், நான் அதிகமாய் ஊக்கமாய் ஜெபம் பண்றவன், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவன், தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிற காரியத்தை பார்க்கின்றோம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. நம்ம வேணா பெருமையா பேசிக்கலாம், தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கலாம். உங்களையும் குறித்து என்னையும் குறித்து பக்கத்து தெருவுக்காரன் சொல்லணும், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான ஆட்கள், மாறுபாடான ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்கள் என்று சொல்லி உங்களையும் குறித்து என்னையும் குறித்து அடுத்தவர்கள் சொல்ல வேண்டும். நீயா பெருமையா பேசிக்கிற கூடாது. பெருமையான வார்த்தைகளை பேசி உன் வாழ்க்கையிலே உன்னுடைய மதிப்பை குறைத்துக் கொள்ளாதபடி நம்மை பார்த்து அடுத்தவர்கள் புகழ்ந்து பேசும்படியாக, அடுத்தவர்கள் உயர்வாய் பேசும்படியாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் சரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வேத வசனம் நமக்கு திட்டமாய் சொல்கிறது. உன் வாயல்ல புறஜாதியா புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம உதடுகள்னால பெருமையை பேசி என்ன ஆக போகுது? ஒரு காரியம் ஆகும்போது அடுத்தவன் சொல்லுவான், அவன் எப்ப பார்த்தாலும் அவன் பெருமையே பேசுவான், அவன் காரியத்தை குறித்து பேசுவான் அப்படி என்று சொல்லி அடுத்தவர்கள் நம்மை இழிவாய் பேசுவார்கள். சக்கரதை இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கான பிள்ளைகள், தன்னுடைய வாழ்க்கையில பெருமையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? தன்னை குறித்து மாத்திரம் எப்பொழுது புகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த நாளில் தாமே வேத வசனம் எத்தனை சொல்றதான இந்த காரியத்தை செவிகளிலே கேட்டு நம்முடைய வாழ்க்கையில சீர்பொருந்த வேண்டிய காரியத்திலே சீர்பொருந்து செம்மையான பாதையில நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால், தன்னை உயர்த்தாதபடி, தன்னை பெருமையாய் பேசிக் கொள்ளாதபடி, தன்னுடைய காரியங்களை குறித்து உயர்வாய் சொல்லாதபடி தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவன் செய்கிறாராம் கிருபை அளிக்கிறார். இதை மனதில் சிந்தித்துக் கொண்டு தாழ்மையாய் நம்ம என்ன செய்யணுமா? கடந்து செல்ல வேண்டும். ரெண்டு பேர் ஜெபம் பண்ண காரியத்தை நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன் என்று சொல்லி ஒருவன் தன்னை குறித்தே புகழ்ந்து புகழ்ந்து, நான் அதை செய்தேன், இதை செய்தேன், தசமாவும் கொடுத்தேன், என் வாழ்க்கையில இத்தனை நேரம் உபாசிக்கிறேன், நான் எப்படியாக காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவதை பார்க்கின்றோம். ஒருவன் தன்னை கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூட துணியாமல், தேவனை நோக்கி பார்க்கக்கூட துணியாமல், தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாக என் மேல் இறங்கும் என்று சொல்லி அவன் தன்னை வெறுமையாய் தாழ்த்தி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஆண்டவர் தீர்ப்பு சொல்கிறார், இவன் அல்ல இவனே என்று சொல்லி ஆயக்காரனை பார்த்து சொல்வதை பார்க்கின்றோம். தன்னைத்தானே புகழ்ந்து ஆண்டவரிடத்திலே போறவன், நான் உங்களுக்கு காணிக்கை செலுத்தினேன், தசமா அதிகமாய் கொடுத்தேன், பல காரியங்களை உமக்கென்று நான் செய்தேன் என்று சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோனே, ஆண்டவர் ஒருபோதும் அறியேன் என்றுதான் சொல்ல போகிறார், நான் அறிந்தேன் என்று சொல்ல போறதல்ல. எனக்கு அன்பின் பிரியமானவர்களே,
இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, தன்னைத்தானே புகழ்ந்து பேசாதபடி, தான் செய்த காரியங்களை பெருமையாய் பேசாதபடி, ஜாக்கிரதையுள்ளவர்களாய் கடந்து சென்று மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வோம், தாழ்மையான வார்த்தைகளை பேசி கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம், நம்மளை ஆசீர்வதித்து அவனல்ல இவனே நீதிமான் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் சொல்வார், இவர்களே நீதிமான்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பெருமையான காரியங்களை புகழ்ந்து பேசாதபடி ஜாக்கிரதையுள்ளவர்களை கடந்து செல்வோம். அடுத்ததாக எட்டாவது ஒரு காரியம், எபேசியருக்கு நிருபம் 5:4 இப்படியாக சொல்கிறது, அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்வதே, தேவனை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்வதே தகும் என்று சொல்லி. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சு, புத்தீனமான பேச்சு, இது தேவனுடைய சமூகத்தில் பிரியமில்லாத ஒரு காரியம். புத்தியில்லாத வார்த்தை, நம்ம என்னதான் பேசுறோம், என்ன காரியத்தை தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒண்ணுமே தெரியாது. ரசனை இல்லாத பேச்சுகள், அடுத்தவருக்கு பிரியமில்லாத பேச்சுகள், வீம்பான பேச்சுகள், அகதியான பேச்சுகள், அடுத்தரை விசனப்படுத்துறதான பேச்சுகள், இந்த வம்பு வார்த்தைகள் பேசணும் பார்த்தா மனங்கமா குத்துவாங்க, அப்படியே தெரியாது. அவன் பேசுற காரியங்கள் நமக்கு தெரியாது, புகழ்ந்து பேசுவார்கள், ஆனா அந்த புகழ்ச்சிக்குள்ளே ஒரு பெரிய அம்பு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது நம்மளை தயக்கும். சில வேற இடத்துல பேசும் பொழுது நம்மளை உயர்வாய் பேசுவார்கள், அவருக்கு அவர் நல்லவர், அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர் என்று சொல்லி, அந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு அம்பு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். புத்தீனமாய் பேசி, வம்பான வார்த்தைகளை பேசி, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்ம என்ன செய்யணுமா, வேதனைப்படுத்திக் கொள்ளாதபடி, அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வார் என்று சொன்னால், இதையெல்லாம் மறந்து சோத்திரம் செய்யுங்க கர்த்தருக்கு. அப்படி ஏதாவது உங்களுடைய இருதயத்திலே தவறான எண்ணங்களோடு கூட பேச்சுவார்த்தைகள் வருகிறது என்று சொன்னால், அதை புறம்பே தள்ளி வைத்து விட்டு தேவனிடத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்கள் என்று வாழ்க்கையில சபைக்காவடி என்னை தப்பித்துக் கொள்ள வகை தேர் என்று சொல்லி கர்த்தருக்கு சோத்திரம் செல்லுங்க. நிச்சயமாய் தேவன் நம்மளை எப்படிப்பட்டதான வார்த்தைகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இதுவரை பார்த்தோம் எதை பேசக்கூடாது, இவையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் என்று சொல்லி நாம் ஆழமாய் தியானித்தோம். ஆனால் வேதம் சொல்கிறது எதை நாம் பேச வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எதை பேச வேண்டும் அதையும் கொஞ்சம் நம்ம தியானித்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறதான வேத வார்த்தைகள், அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு பதிலையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த பதில் என்னவென்று சொல்லி நம் இந்த வேத புஸ்தகத்தில் ஆழமாய் ஆராய்வோம் என்று சொன்னால், நாமும் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நாளிலும் நாம் பேச வேண்டிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதான வார்த்தைகள் பேச வேண்டும், வாசிக்கலாம். 1 16:9 சொல்கிறது, 1:16:9 அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், ஆண்டவர் செய்த நன்மைகளை அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, தேவன் செய்தான அதிசயமான நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நினைவுகூர்ந்து அதை தியானித்து அந்த காரியங்களையே பேசுங்கள். அது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். பாவத்தில் வீழ்ந்து கிடந்த நம்மை அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுத்து நம்முடைய அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றணும். ராஜாக்களும் ஆசாரியர்களும் தெரிந்திருக்கிறார். நம்ம சாதாரண ஜனங்கள் அல்ல, வேறு விரிக்கப்பட்டதான ஜனங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்டதான அற்புதத்தை ஒரு வாழ்க்கையில செய்திருக்கிறார். இவைகளெல்லாம் தியானித்து
அவர் செய்த அதிசயங்களை மாத்திரம் நாம் பேசுவோம். உங்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். அந்த அதிசயங்களால் பேசுறதுக்கு நேரம் இல்லை, வேற ஏதோ காரியங்களை பேசி ஆண்டவருடைய இதயத்தை விசனப்படுத்துகின்றோம். அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம். நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடப்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவையெல்லாம் சிந்தித்து தியானித்து தியானித்து அவர் செய்த அதிசயங்களை மாத்திரம் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடப்பட்டதான காரியத்தை செய்தார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடப்பட்டதான காரியத்தை செய்தார், ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி இப்படிப்பட்டதான வார்த்தைகளை, தேவனுடைய இருதயம் சந்தோஷிப்பிக்கிறதான வார்த்தைகளை நாம் பேசினோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் செய்த அதிசயங்களை, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஆசீர்வாதமான காரியங்களை நாம் என்ன செய்வோம், தியானிக்க வேண்டும். தியானிப்போது மாத்திரமல்ல, பிறருக்கு சாட்சியாய் பிறர் மத்தியிலே பேச வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம், சகரியா எழுதின புஸ்தகத்திலே, சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 8:16 இப்படியே சொல்கிறது, வாசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் என்ன செய்தார், சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறது, பிறனோடே மற்றவர்களோட பேசுற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்கள், பொய்யை பிணைத்து பேசாதீர்கள். பிறனுடைய நாம் பேசும் பொழுது உண்மை மாத்திரம் பேச, உண்மைக்கு மிஞ்சுறது வேறு எதுவும் கிடையாது. ஒரு உண்மையை நாம் மறைத்து ஒரு பொய்யை உருவாக்குறோம் என்று சொன்னால் அந்த பொய்யுக்கு 10 பொய்களை நாம் சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கும். அவைகளை தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். உண்மையை மாத்திரம் பேசுவோம், உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லாததை இல்லதென்று சொல்லுங்கள் என்று சொல்லி வேத வசனத்திலே முதலாம் நாம் தியானித்தோம். நடந்த காரியங்களை மாத்திரம் பேசுவோம், உண்மையான காரியங்களை மாத்திரம் பேசுவோம். நீதிமொழிகளிலே அவர் உணர்த்தி சொல்கிறார் சாலமோன் ராஜா, வாசிக்கலாம் 12:22 இப்படியாக சொல்கிறது, நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான, கர்த்தருக்கு அருவருப்பானவர், உண்மையாய் நடக்கிறவர்கள், உண்மையான நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியம். ஐயா, பொய் உதடுகள் கர்த்தர் அருவருக்கிறார். பொய்யை பேசுறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். உண்மையை பேசி உண்மையாய் நடக்கிறவர்கள் என்ன செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறீர்களா? தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டுதான எனக்கு அன்பின் பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளே என்று சொல்லி மனதிலே விசுவாசித்து ஆவியானவர் சொல்ற வார்த்தையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். தேவன் எச்சரித்து சொல்கிறதான ஒரு காரியம், பொய் உதடு கர்த்தருக்கு அருவறுப்பானது, பொய்யை பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசுகிறவர்கள் என்று சொல்லி சத்திய வசனம் நமக்கு திட்டமாய் எச்சரித்து சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் பொய் உதடுக்கு சற்று கூட இடம் கொடுத்துட வேண்டாம், உண்மையே பேசுவோம், உண்மையே நாம் சிந்திப்போம். பொய்யான காரியங்களை வந்தது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு அருவறுப்பான காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி மனதிலே நினைத்து கொண்டு அப்படிப்பட்டதான பொய் வார்த்தைகளுடைய வாழ்க்கையில கடந்து வராதபடி அதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவனிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே நான் பொய் சொல்லாதபடி வாழ்வதற்கு எனக்கு கற்றுத்தாருமப்பா, ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுமப்பா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். என் அன்பின் பிள்ளைகளே, பொய் சொல்வதற்கு நாம் கொஞ்சம் கவனமாய் இருப்போம். அடுத்ததாக 3வது ஒரு காரியம், எபேசியருக்கு நிருபம் 4:29 நமக்கு திட்டமாய் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும்
கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். என்ன வார்த்தையா? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள். நல்ல வார்த்தை உண்டானால், நல்ல வார்த்தை உண்டானால் அதையே மற்றவர்களுக்கு புரோஜனமா இருக்க உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லி எபேசியருக்கு பவுல் அடிகளார் எழுதும்போது இப்படி சொல்கின்றார். பக்தி விருத்திக்கு ஏதுவான, நீ கடந்து வந்தவான, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடந்து வந்ததான கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சத்தியத்தை கேட்கிறதான வாழ்க்கையிலே, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதான் அந்த வாழ்க்கையை, பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதாக நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்க வேண்டுமா? நம்முடைய பக்தி விருத்தி உயர்ந்திடத்தக்கதாக பேச வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவனையும் விசனப்படுத்தி நாமும் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பதை காட்டிலும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு உயர்வை தரக்கூடியதான வார்த்தைகளை நாம் பேசணும் என்று சொன்னால் அது உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டுமா? பேச வேண்டும் என்று சொல்லி சத்திய வசனம் திட்டமாய் நமக்கு அறிவிக்கிறது. அதை விடுத்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தன்னுடைய வாழ்க்கையை கருப்படுத்திக் கொள்ளாதபடி, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துடைய அவருடைய இதயத்துக்கு விசாரமான வார்த்தைகளை பேசி தன்னுடைய வாழ்க்கையை கரைப்பிடித்து வாழ்ந்து விடாதபடி எச்சரிக்கையாக நம் வாழ்வதற்கு கடந்து செல்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 15:26 நமக்கு அழகாக சொல்கிறது. நீதிமொழிகள் 15:26 துன்மார்க்கருடைய நினைவுகள் அருவறுப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ, சுத்தவான்களுடைய வார்த்தையோ இன்பமானவைகள். பரிசுத்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், சமாதானத்தின் வார்த்தைகள், பிறரை பக்தி விருத்தி உண்டாகக்கூடியதான வார்த்தைகளை நீ பேசும் பொழுது அது மிகவும் அருமையான வார்த்தைகளாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். கண்பின் தேவை பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மை நம்மை ஆராய்ந்து பார்த்து இதுவரை சீரான பாதையில நடக்கவில்லை என்று சொன்னால், சரியான பேச்சுகளை பேசவில்லை என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமுள்ள பேச்சுகள் பேசவில்லை என்று சொன்னால், இந்த நாளில் தாமே நாம் நம்மை சரி செய்து கொண்டு வேத வசனம் சொல்கிறதான வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யலாம்? பேச கற்றுக்கொள்வோம். கர்த்தர்மலை ஆசீர்வதிப்பார். 4 ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதக்காரர் இப்படியாக நமக்கு சொல்கிறார். 49:3 என் வாய் ஞானத்தை பேசும், என் இதயம் உணர்வை தியானிக்கும். என் வாய் ஞானத்தை பேசும். அழகாக சொல்கிறார் அவர். சொல்றார், என் வாய் ஞானத்தை பார்த்துதான் பேசும், வேற எதையும் பேசாது. ஞானத்தை பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஞானமான வார்த்தை, ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் எங்கிருந்து கடந்து வரும் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவரிடத்திலே பரிந்து நம் கேட்கும் பொழுது ஞானமுள்ள வார்த்தைகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நீதிமொழிகள் 2:10 இப்படியாக சொல்கிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2:10 பிரவேசிக்கும் பொழுதுதான் ஞானமான வார்த்தைகளை பேச முடியும். ஞானம் இருதயத்திலே பிரவேசித்து நம் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் ஞானமான வார்த்தைகள். ஐயா அவற்றை போடணும்னா சரியான ஆலோசனை கொடுப்பார்யா. அவர் பேசுற வார்த்தைகள் ஞானமுள்ள வார்த்தைகள். அந்த சகோதரன் போடணும்னா நமக்கு சரியான விடுதலை கிடைக்கும், சரியான ஆலோசனை கிடைக்கும். அவர் ஞானமாய் பேசுவார், வேதத்திலிருந்து பேசுவார், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவார். அவரிடத்திலே நாம் கடன் சொல்றோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலே வருகிற உபத்திரங்கள் பாடுகளுக்கு ஒரு சரியான ஆலோசனை கிடைக்கும். அநேக ஊழியக்காரர்கள் இப்படித்தான் அநேகருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். குடும்பங்கள் பிரிந்து கிடக்கும் என்று சொன்னால் ஞானமாய் இந்த குடும்பத்தை எப்படி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பாடுகள் மத்தியிலே, உபத்திரங்கள் மத்தியிலே ஞானமான வார்த்தைகளை பேசி குடும்பங்களை இணைத்து வைக்கிறார்கள் ஊழியக்காரர்கள். ஐயா அதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு பிரதிஷ்டியான ஒரு காரியம், நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையிலும் யாரையாவது பிரித்து வைக்கிறதான காரியங்கள், வேதனைப்படுத்துறதான காரியங்கள், உருவாக்காதபடி கெடுக்கிறதான காரியங்கள், மேலும் ஞானமற்ற காரியங்கள், ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டு ஞானவான்களாய் நடந்து ஞானத்தையே பேசணும் என்று சொன்னால் அங்கே என்னமா தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரியப்படுவார். இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கரகரையற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டுங்கிறதான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடு கூட நான் சொல்கின்றேன். ஞானவான்களாய் நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் பேசுங்கள். ஞானத்துக்கு மிஞ்சது வேற எதுவும் கிடையாது. உங்கள் ஞானத்தை குறித்து அடுத்தவர்கள் புகழத்தக்கதாக, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஞானம் மிக மிக முக்கியம். ஞானமற்ற காரியத்தை செய்து வேதனையை உருவாக்கி கொள்ளாதீர்கள், ஞானமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், 52:3 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 52:3, நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். என்ன சொல்லுகிறார், மாறுபாடாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யதார்த்தத்தை பேசுங்கள், யதார்த்தமான வார்த்தைகள் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அது வித்தியாசமா திரிஞ்சு பேசணும்னா அது வேதனை உண்டாக்கும். யதார்த்தமா பேசுங்க, சாதாரணமா பேசுங்க. நம் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேத வசனம் திட்டமை சொல்கிறது, யதார்த்தமான வார்த்தைகளை பேசி நம்ம நினைச்சிடலாம் இந்த வாழ்க்கையில சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்க சொல்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் 58:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 58:1, மௌனமாக இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ. மெய்யாய் நீதியை பேசுங்கள், மௌனமாய் இருக்கிறவர்களே நீதியை பேசு. எது உண்மை, எது பொய், எது சரியான காரியம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நீதியான காரியங்களை மாத்திரம் நாம் என்ன செய்யணுமா, பேச கற்றுக்கொள்ள வேண்டும். யதார்த்தமான வார்த்தைகளை பேசுங்கள், நீதியான வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லி நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை வேதம் அழகாக சத்திய வசனம் திட்டமாய் சொல்லுகின்றது. பேசக்கூடாத வார்த்தைகளையும் சொல்லிச்சு. அதே வசனம் நாம் எப்படியெல்லாம் பேசி கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தையும் திட்டமாய் நமக்கு சொல்லி இருக்கிறது. யதார்த்தமான வார்த்தைகளை பேசுங்கள், கடுமையான வார்த்தைகளை பேசுவதை விட்டு யதார்த்தமான வார்த்தைகளை பேசுங்கள், பிறருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். நீதியாய் பேசுங்கள் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக சங்கீதம் 119:46 எப்படியாவது சொல்லுகிறது, வாசிக்கலாம். 119 சங்கீதம் 46 ராஜாக்களுக்கு முன்பதாக, பெரிய பெரிய உயர் அதிகாரிகளுக்கு முன்பதாக, பெரிய ஸ்தானத்திலிருக்கு முன்பதாக வெட்கப்படாமல் பேசுவேன். தேவனை குறித்து பேசுவதற்கு, தேவன் செய்த அதிசயங்களை குறித்து பேசுவதற்கு நான் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. நீங்கள் இந்த பூமியிலே அவரை குறித்து சாட்சி சொல்ல வைக்கப்பட்டா அவர் நம்மை குறித்து அங்க சொல்றது சாட்சி சொல்றது வைக்கப்படுவார். ஆண்டவர் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம், அவரை குறித்தான சாட்சிகள். என்னை உயர்த்தினார், என்னை மேம்படுத்தினார், இந்த வாழ்க்கை எப்படியாக இருந்தது, அவரை பின்பற்றின பின்பதாக விதமாய் உயர்ந்தேன் என்று சொல்லி எல்லாருக்கும் சாட்சி சொல்ல வேண்டியது, சாட்சியாய் பேச வேண்டியது, கர்த்தருடைய சாட்சியம் குறித்து பேச வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதுவே சுவிசேஷமாய் அமையும், ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கும். கர்த்தரை குறித்த சாட்சியை மாத்திரம் பேசுவோம். நம் பெருமையை பேசி, நம்முடைய வாழ்க்கையை குறித்து பெருமையாய் பேசி, நம்முடைய செயல்களை குறித்து பெருமையாய் பேசி அடுத்தவர்களை விசனப்படுத்தாதபடி கர்த்தர் செய்த காரியங்களை சாட்சியாய் அறிவித்து உயர் அதிகாரத்தில் உள்ளவர்கள், மேன்மையான உள்ளவர்கள், ராஜாக்கள் மத்தியிலே விசேஷமாய் தேவ பிள்ளைகள், கர்த்தரை அறியாத பிள்ளைகளிடத்திலே தேவனுடைய சாட்சியை குறித்து சொன்னோம் என்று சொன்னால், பேசணும் என்று சொன்னால், அது நமக்கு புரோஜனமாய் இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாகவும் இருக்கும், பிறரை பக்தி விருத்திக்குள்ளாக நடத்துவதான வார்த்தையாகவும் இருக்கும். அதை நாம் கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக 8 ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:9 வாசிக்கலாம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:9 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே என்று சொல்லி சுவிசேஷத்தை குறித்து நாம் பயப்படாமல் பேச வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு எச்சரிக்கைதான ஒரு காரியம். பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டதாக பின்பதாக ஆவியானவர் அவருக்கு சொல்லக்கூடியதான காரியம் என்னை குறித்தும் சாட்சி குறித்தும் ஊழியத்தை குறித்தும் தைரியமாய் பேசு என்று சொல்லி ஆவியானவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த நாளிலே நீங்கள் நானும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தேவன் நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான இந்த சுவிசேஷத்தை இந்த உயர்வான இந்த காரியத்தை சொல்வதற்கு தைரியமாய் இருக்க வேண்டும். நம்மளை அநேக பயமுறுத்தலான காரியங்கள் கடந்து வரலாம். என் அன்பின் தேவ பிள்ளைகளே, பலவிதமான போராட்டங்கள் நமக்கு நெருக்கி வரலாம், சுவிசேஷத்துக்கு இடையிலான காரியங்கள் வரலாம். ஆனாலும் சுவிசேஷத்தை குறித்து பயப்படாமல் நம்ம என்ன செய்யணுமா, பேசுவதற்கு தைரியமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி இங்கே காரியத்தை தேவன் திட்டமாய் விளங்க பண்ணுகின்றார். கடைசியாக 9வது காரியம், ஒரு காரியம், நீதிமொழிகள் 8:6 அழகாக நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:6 சோத்திரம் கேளுங்கள், மேன்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என்று சொல்லி சாலமோன் ராஜா சொல்லுகின்றார். மேம்பாடான காரியங்கள், உயர்வான காரியங்கள், நம்முடைய சிந்தை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறான சிந்தை மேன்மையான சிந்தைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். மேம்பட்டதான காரியங்களை பேசுவதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுற உதடுகளாக இருக்க வேண்டும். மேம்பாடான காரியம், நான் உயர்ந்திருப்பேன், என் தேவன் என்னை உயர்த்துவார், என்னை தெரிந்து கொண்ட தேவன் நிச்சயமாய் என்னை ஆசீர்வதிப்பார், அவருக்குள்ளாக என்னை நடத்துவார், என்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவி செய்வார். நம்முடைய பேச வேண்டிய காரியங்கள் தேவனை குறித்தான மேன்மையான காரியங்களை நாம் பேசுவோம், உயர்வான காரியங்களை பேசுவோம். எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து மேன்மையான காரியங்களை மாத்திரம் பேசுவோம். குறைவான காரியங்களை பேசி குறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை விட மேன்மையான காரியங்களை பேசி தேவனுக்கு அடுத்த காரியங்களை பேசி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளை பேசி அப்படியாக நாம் கடந்து சென்ற பற்றி சொன்னால் தேவன் நம்மளை ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இவ்வளவு காரியத்தை நாம் தியானித்தோம். ஆனால் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் திட்டமாய் கொடுக்கிறார். அது மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18, மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கும், நாவின் அதிகாரத்தில் பேசக்கூடிய வார்த்தையில் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கலாம். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். உன்னுடைய மரணமோ, உன்னுடைய வாழ்வோ, உன்னுடைய ஆசீர்வாதமோ, உன்னுடைய சாபமோ எதுவாக இருந்தாலும் நீ பேசக்கூடிய வார்த்தையில் தான் இருக்கிறது என்று சொல்லி திட்டமாய் சொல்கிறது. மரணமோ ஜீவனோ வாயின் வார்த்தையில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜாக்கிரதை. ஒவ்வொரு வார்த்தைகளை பேசும் பொழுதும், ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் வாயிலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுதும், இது சரிதானா என்று சொல்லி உச்சரித்து பார்த்து நாம் பேச வேண்டும். மரணத்துக்கு அடுத்த காரியமா, இல்ல ஜீவனுக்கு அடுத்த காரியமா, ஆசீர்வாதத்துக்கு அடுத்த காரியமா, இல்ல சாபத்துக்கு அடுத்த காரியமா, நன்றாக சிந்தி. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானத்தை பயன்படுத்தி இவை சரிதானா என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டு நாம் சரியாய் பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 21:23 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:23 வாசிக்கலாம். தன் ஆத்மாவை பலவிதமான சஞ்சலமான காரியங்களுக்கு விலகி காத்துக்கொள்கிறான்.
வாழ்க்கையிலே நாவையும் வாயையும் சரியாய் வைத்துக் கொண்டு இந்த இவ்வளவு நேரம் தியானித்த காரியத்தை மனதிலே வைத்துக் கொண்டு எதையெல்லாம் பேசக்கூடாது எதையெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழகாய் திட்டமாய் வேதவாசம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. இதை மனதில் வைத்துக் கொண்டு வாயின் வார்த்தைகளை காத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நம்மளை ஆத்மாவை நாம் காத்துக் கொள்கிறோம். எனக்கு அன்பின் பிரியமான பிள்ளைகளே, தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கான எனக்கு அன்பின் பிரியமான பிள்ளைகளே, வாழ்க்கையிலே வாயின் வார்த்தைகளிலே தவறி இருந்தோம் என்று சொன்னால் தயவாய் ஆவியான இடத்துல கேட்டு ஆண்டவரே நான் சரியாய் பேசுவதற்கு என் வாழ்க்கையிலே கற்றுக்கொடுமப்பா என்று சொல்லி நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கின்றார், நல்ல ஞானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கின்றார், நல்ல வார்த்தைகளை கொடுக்க வல்லவராயிருக்கின்றார், அநேகரை சமாதானப்படுத்தக்கூடிய வார்த்தையை கொடுக்கிறவராயிருக்கின்றார், பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தையை கொடுக்கிறவராயிருக்கின்றார், நீதியாய் பேசக்கூடிய வார்த்தையை கொடுக்கிறவராய் இருக்கிறார், உண்மையாய் பேசக்கூடிய வார்த்தையை கொடுக்கிறார் இருக்கிறார். அவர் குறைவுள்ளவர் அல்ல, அவர் நிறைவுள்ளவர், ஆவியானவர். அந்த நிறைவான ஆவியை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாய் அவர் அதிகமாய் பொழிவார். நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் கற்றுக் கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி என்று சமுத்திரமே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளில் என்னிடத்துல பேசினேன் ஆண்டவரே, வாயின் வார்த்தைகளை குறித்து நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்ததான காரியத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை கற்றுக்கொண்டு பரிசுத்தமுள்ள ஜீவிதம் ஜீவிப்பதற்கு நீர் உதவி செய்வீராக, ஆவியர்கள் உதவி செய்வீராக, அநேகருடைய வாழ்க்கையிலே வேதனை உருவாக்கும் வார்த்தைகளை பேசிக்கொண்டு சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறதான குடும்பங்களை நான் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள் தாமே இந்த வார்த்தைகள் அந்த குடும்பங்களிலே கடந்து செல்லட்டும், சமாதானக்காரன் அந்த குடும்பங்களிலே கடந்து செல்லட்டும், சாட்சியான வார்த்தைகள் அந்த பிள்ளைகள் பேசட்டும் ஆண்டவரே. இந்த கத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எல்லாருடைய தேவையில் சந்தித்து இந்த கத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பிரயாசத்தோடு கூட. ஆண்டவரே இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், இடுக்கண்கள் மாறட்டும், சமாதானம் குடும்பங்களிலே பிறக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த அப்படியா சேப்பருக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன். சஞ்சலமும் தவிப்பும் ஒரு குடும்பங்களிலே கடந்து ஆண்டவரே அவை எல்லாம் ஓடி போகட்டும் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகால் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கொடிதான நோய் நொடியின் காலங்களிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களிலே எந்த விதத்திலும் இந்த நோய் நொடிகள் வந்துவிடாதபடி செட்டை நிழல் மறைவாயிருக்கட்டும். அப்படியே அசையப்பறக்க நன்றி செலுத்தணும். பெரிய காரியங்களை செய்யும் தொடர்ந்து நடத்தும். இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவிரதமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை நிறைவாய் தாருமப்பா. இந்த கரத்தில் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.